உங்க நினப்பத புராணங்களின் ஆணை முகத்தோடவும் தொப்பையோடவும் கையில லட்டு வச்சுக்கிட்டு இருப்பாரு அவருடைய வாகனமான எலியும் இருக்கும் விநாயகர் அப்படிங்கிறவர் அறிவியல் கலை நுண்ணறிவு திறன் போன்றவற்றை கற்றறிந்த விவேகமான ஒருவர் வினை தீர்ப்பான் விநாயகன் கவலை தீர்ப்பான் கணபதி இப்படின்னு பக்தர்கள் அவருக்கு பல பெயர்களை கொடுக்கறாங்க பிறப்பு பல சொல்லப்படுது சில கதைகள் கொஞ்சம் கொச்சையாகவும் சில கதைகள் நம்ப முடியாத மாதிரியும் இருந்தாலும் கூட கதையுடைய முடிவு என்னவோ விநாயகருடைய தலை கொய்யப்பட்டதாகவும் அதை ஈசனே செய்ததாகவும் பார்வதி அதற்கு கோபப்பட்டு அவருடைய தலைய திரும்ப மீட்டு வந்து ஒட்ட வைக்கும்படி சொல்லப்படுது அதற்காக அவசர அவசரமா ஈசன் ஒரு யானையுடைய தலைய அவருக்கு ஒட்ட வைத்ததும் அவருக்கு யானை தலையும் மனித உருவமும் கொண்ட ஆணைமுகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் அவருக்கு வருது சரி விநாயகருக்கு யானை தலை பொருத்தப்பட்டது அப்படின்னா அப்போ உண்மையிலேயே அவருக்கு வேற ஒரு தலை இருந்திருக்கு மனித உருவான தலை இருந்திருக்கு அது எங்க இருந்திருக்கு அதற்கான ஒரு கதை புராணம் இருந்திருக்கும் இல்லையா அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் உத்தரகாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்க புவனேஸ்வர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது பாட்டல் புவனேஸ்வர் குகை கோவில் இந்த கோவில் விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஒரு பயணம் கிடையாது தொண்ணூறு அடி ஆழத்துல நூற்றி அறுபது மீட்டர் நீளம் கொண்ட குகைக்குள்ள வளைந்து நெளிந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் அதனால பாதையிலே அவ்வளவு ஈஸி கிடையாது அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆபத்தான பயணமும் கூட பல பக்தர்களுக்கு இங்க போறதுக்கான அறிவுரைய பல பேரும் கொடுக்க மாட்டாங்க இந்த குகையிலிருந்து கைலாய மலைக்கு சுரங்க பாதை இருக்கிறதாகவும் ஒரு கருத்து இருக்கு இந்த பாதை ரொம்ப ரொம்ப ஆபத்தான பாதை ஆக்சிஜன் அற்ற கொடூரமான வழித்தடம் இதன் வழியில போறதுனால உயிரிழப்பு கூட ஏற்படலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் பல பேர் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க இந்த கோவில் சுவற்ற தொட்டு பார்த்துட்டு தாங்கள் அடைந்த ஆனந்தத்தையும் அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் சொல்றாங்க ஆனா அதே பக்தர்கள் சில பேர் அங்க போறதுனால ஏற்படுற பயம் அதனால மன அழுத்தம் கூட ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க பாட்டல் புவனேஸ்வர் குகை அப்படிங்கிறது ஒரு குகை கிடையாது மாறா பல்வேறு குகைகளுடைய தொகுப்பா இருக்கு உள்ள போக 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 ஸ்கேரி ஹவுஸ் ஒரு படப்படப்பும் பயமும் தொற்றுக்குது அப்படின்னு சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற சில மனிதர்களும் இருப்பாங்க அவங்களுக்காக இதுக்கு எப்படி போலாம் அப்படிங்கற வழி சொல்லியிருக்கு அது என்னன்னா தலைநகர் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்க பாட்டல் புவனேஸ்வர் குகை கோவிலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் ஆகலாம் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தேசிய நெடுஞ்சாலை எண் இருபத்தி நான்குல பயணிக்கலாம் அங்க போயிட்டு இந்த குகைய அடையலாம் இதுக்கு பக்கத்துல நாக் மந்திர் கௌசானி அல்மோரா பின்சார் பித்தோரா கர்க் சிதை கோவில் ஹார்ட் காலிகா கோவில் ருத்ரதாரி நீர்வீழ்ச்சி மற்றும் குகைகள்னு நிறைய நிறைய இருக்கு ஸோ உண்மையிலேயே விநாயகரோட நிஜ தலை இருந்த அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குகை கோவிலை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க அட்ரஸ் மூலமா நீங்க போகலாம் ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த கோவிலுக்கு போறது ரொம்ப ஆபத்தான ஒரு அட்வென்ச்சர் இதுக்கு தயாரா இருந்தா மட்டும் பாதுகாப்பா இருந்தா மட்டும் போங்க Download the app today and get Rs 50 instant cash. Check the link in the description for more details.